ओम तत्पुरुषाय विद्महे मग्गरदुंडाय धीमहि तन्नो तंदि प्रष्टोदय आदित्यायश शोमाय मंगलाय बुधायश गुरु चुक्कर सनियप्यच्च राघव गेदव नमः। உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேஷராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால திடீர் லாபங்களும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய உடல் தொந்தரவிலிருந்து அதாவது உடல் நோயிலிருந்து க்ஷேமங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதிகரிக்கும். கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அல்லது கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு தொழில் அப்படிங்கிறத விட உங்களுக்கு தெரியாத தொழிலை கூட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த தொழில் மூலமாக நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் கவலைகள் வளர்பறை தெய்விரை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாளம்மன். அதிர்ஷ்டன் 6 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. ராசி அதிபதி சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய ராசியை சுபகிரகம் பார்க்கறதுனால நன்மைகள் மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் எடுத்ததெல்லாம் தோல்வியாக இருந்தால் கூட இன்றைய நாளில் எடுத்ததெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய அல்லது சுப செலவுகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் அமையக்கூடிய அல்லது திடீர் வருமானம் அல்லது திடீர் தொழில் அமையக்கூடிய இருக்கிற தொழிலை வந்து மாற்றி செய்கிறது அல்லது இருக்கிற தொழிலே வந்து புதுமையை புகுத்துறது அல்லது புதுமையான வித்தியாசமான முறையை வந்து அணுகுமுறையாக கையாள்வது இந்த மாதிரியான புதிய புதிய எண்ணங்கள் புதிய புதிய முயற்சிகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடிவுக்காக யோசிப்பதை விட முன்னேற்றத்திற்காக முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்டன் 7 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அமையக்கூடிய மகத்தான நாளாக ஆரம்பிக்குது. சப்தமஸ்தானத்தில் வந்து சப்தமஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்வையோடு இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். திருமண வயசில் உள்ளவங்களுக்கும் திருமணம் நிச்சயமாகும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகள் உள்ளவர்களுக்கு கூட உண்மை காதல் எது அப்படிங்கிறது வந்து உணரக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு சில உண்மையான காதலுக்கு பெற்றோர் சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும். காதல் தம்பதியர் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட ஒத்த கருத்தோடு ஒற்றுமையான கருத்துக்கள் உருவாகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எப்படி வெற்றி பெறுவது என்று யோசிப்பதை விட ஏன் தோல்வியடைந்தோம் என்று யோசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்டன் 6 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளர்ச்சி அல்லது மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் சொல்லலாம். அதாவது ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பாக்கியங்களும் பண வரவுகளும் இருந்துகிட்டு இருக்கும். என்னைக்கோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான அந்த வாழ்த்து அந்த புண்ணியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தன்னுடைய வம்சாவளியை நேசிக்கிறது தன்னுடைய வம்சாவளியை கௌரவப்படுத்தணும் தன்னுடைய வம்சாவளிக்கு பெருமை சேர்க்கணுங்கிற ஒரு புதிய எண்ணங்கள் உத்வேகமாகவே உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நஷ்டப்பட்ட நேரத்தில் நடுங்கி நிற்பதை விட எழுந்து நிற்பதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்டன் 1 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலை போல் துன்பங்கள் பனி போல் நீங்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த பழமொழி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பலிதமாகுமா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். நிச்சயமாக அந்த மாதிரி எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் அது பனி போல் விலகக்கூடிய அளவுக்கு பதார்த்தமான யதார்த்தமான பக்குவமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதே சமயம் ராசி அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை தனி பெருமை அல்லது தனி தகுதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். செய்கிற தொழிலில் வந்து நலிந்து போயிருந்தாலும் செய்கிற தொழில் வந்து ஏனோ தானோ என்று இருந்தால் கூட செய்கிற தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் கடன் தொல்லை இருந்தால் கூட அதே செய்கிற தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய இந்த தொழில் வந்து தன்னுடைய பரம்பரையாக பெயர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடர்ந்த முயற்சியை தொடர்ந்தவங்க மட்டுமே வாழ்க்கை பாதையை கடந்து வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்டன் 7 அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதியும் ஆதாயமும் மிகுதியாக கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசி அதிபதி வலிமையா இருக்கிறதுனால தொழிலே இல்லாதவர்களுக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கும். அதே சமயம் தெரிஞ்ச தொழிலோ தெரியாத தொழிலோ ஆனால் தொழில் நடக்கிற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு கலக்கம் இல்லாத நல்லதொரு விளக்கம் இருக்கிற தொழிலில் வந்து நல்லதொரு லாபம் கிடைக்கக்கூடிய இருக்கிற தொழிலில் வந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான சூழலில் இந்த தொழில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தா சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நாலு பேரோட வாழ்த்து நல்லவங்களோட வாழ்த்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையும் துணிவும் அருமையாக இருந்தால் பொக்கிசமான வாழ்வு அமையும் என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிர்ஷ்ட எண் ஆறு, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XA. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் வந்து தெளிவான திடமான முடிவுகளை எடுக்கணும். அந்த எடுத்த முடிவுகளை வந்து உறுதியாக செயல்படுத்தக்கூடிய தகுதியை வளர்த்துருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து முயற்சி அப்படிங்கிறது இடைவிடாத முயற்சி இன்றைய நாளில் ஆரம்பிக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வந்து அதிகபட்ச முயற்சி இருந்தது அப்படின்னா பெருமையான அல்லது வெற்றியான ஒரு சூழல் நிச்சயமாகவே உருவாகும். அது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய அளவுக்கு கடுமையான அளவுக்கு முயற்சி செய்யக்கூடிய சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது உலகை வெல்லும், உண்மை என்பது எதையும் வெல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்ட எண் ஒன்று, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அறிமுகமே இல்லாதவங்க மூலமா அனுகூலமோ அல்லது ஆதாயமோ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஜீவன ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலும் அதாவது நீங்கள் செய்யக்கூடியது உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அதில் வந்து நல்லதொரு நிலைத்தன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு மனசு வந்து பக்குவமாகும். எது வந்தாலும் தாங்கிக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம வாழ முடியுங்கிற ஒரு மனப்பக்குவம் மிகுதியாகும். வாக்குஸ்தானத்தில் கேது பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது, பேசுகிற பேச்சை வந்து கவனமாக பேசுறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் ஏமாற்றமே இல்லாத மாற்றங்கள் எளிதானதல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமி அம்மன். அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்புகளும் வரவுகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அஷ்டமஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால கஷ்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் கூட அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சி கவலைப்படாமல் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனப்பக்குவம் அதிகரிக்கும். அந்த கஷ்டத்துக்கு மீறி அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். எதுவாக இருந்தாலும் தான் வந்து ஆன்மீக பற்றுதலோடோ அல்லது அதிக முயற்சியோடோ அல்லது குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய பாசத்தோடு அந்த சூழ்நிலையை அதாவது கடுமையான சூழ்நிலையை கடந்து வரக்கூடிய ஒரு பக்குவம் அதிகரிக்கும். இருக்கிற கடுமை புரியாத அளவுக்கு உங்களுக்கு பாசமும் நேசமும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வடியாத வெள்ளமும் இல்லை வாடாத பூக்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிர்ஷ்ட எண் நான்கு, அனுகூலமான வர்ணம் வெள்ளி நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நேர்த்தியான உழைப்பின் மூலமாக கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பாக்கிய ஸ்தானாதிபதியும் பஞ்சம ஸ்தானாதிபதியும் வலிமையாக இருக்கிறதுனால பாக்கிய ஸ்தானாதிபதி ஜென்ம ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து இன்றைய நாள் முழுவதுமே வந்து சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும். பாதகம் நிறைந்த இந்த உலகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்களும் சாதகமான நண்பர்களும் உங்களை வந்து பாராட்டுகிற பாசம் காட்டுகிற உறவுகளும் அதிகரிக்கும். பொதுவாக கடந்த காலங்களில் உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். ஒரு சில பேருக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறை மீது நாட்டம் அதிகரிக்கும், விருப்பம் அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவங்க பக்கத்து பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியாத இரவும் இல்லை முடியாத துயரமும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக லட்சுமி. அதிர்ஷ்ட எண் ஒன்று, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மற்றவங்க மூலமாக மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். பொதுவாகவே வந்து குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் சுபகிரக பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் அதாவது பெற்றவங்க வந்து உங்களை பெருமையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை பெற்றோம், இந்த மாதிரி ஒரு பெண்ணை பெற்றமே அப்படின்னு நல்லது, இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து நமக்கு வேறு இடத்துல கிடைக்காது, நம்ம போன அதாவது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தால் இந்த மாதிரி நல்ல பையன் கிடைச்சது, எனக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு
உங்களுடைய தகுதி மிகுதியாகும். புதிய சிந்தனைகள் மூலமாக ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அமையும். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மை, அதாவது சமுதாயத்துக்கு நன்மை வைக்கக்கூடிய நல்லதொரு கண்டுபிடிப்பு நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடிக்கொண்டே வாழ்வதை விட வாழ்ந்து கொண்டே தேடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள சங்கிலி கருப்பர், அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CT. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அரியதொரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பாக்கியாதிபதி, குடும்பாதிபதி, பஞ்சமஸ்தானாதிபதி எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, அதாவது ரொம்ப நாளாகவே ஒரு திட்டம் போட்டு ரொம்ப நாளாக முயற்சி செய்து நடக்காத காரியம் இன்றைய நாளில் திடீர் திட்டங்களோடு திடீர் முயற்சியோடு நடக்கக்கூடிய, நடந்து காட்டக்கூடிய, கௌரவம் தரக்கூடிய, பணவரவு தரக்கூடிய, இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற உறவுகளும் முன்னாடி வந்து பெருமையான ஒரு தகுதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்போடு அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேற்றைய பொழுது நம்மிடமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களாம்பிகை, அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார பலன்களை மட்டும்தான் பார்த்தோம். அதே சமயம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் தியாகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி, பொதுவாகவே அதாவது இந்த உலகத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.